வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப தஞ்சாவூர்ல இருக்கோம். வாராகி அம்மனுக்கு இங்க தனி சன்னதியும் இருக்குங்க. வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப தஞ்சாவூர்ல இருக்கோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில்ல போய் அங்க சிவனை தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாராகி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு, அங்கிருந்து ஒவ்வொரு நவகிரக கோயில்களா நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த கோயில்களை பற்றின விவரங்களை நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தஞ்சை பெரிய கோவிலுனாலே ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்ந்து நிற்கும் அந்த கோபுரம், ராஜராஜ சோழன் கட்டிய கோவில், அதுவும் இல்லாமல் 100 ஆண்டுகளையும் கடந்து பேர் நிற்கிற அந்த பிரம்மாண்ட கோயிலை பற்றி சொல்ல எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. காலையில் 6:30 தான் நாங்கள் லாட்ஜிலிருந்து கிளம்புனோம். டிராஃபிக்கும் இல்லாமல் இருந்தது, அந்நேரத்தில் வந்து கூட்டமும் இல்லாமல் இருந்ததுங்க, நல்லா இருந்தது. கோயிலை வந்து நம்ம நெருங்கிட்டோம். அந்த உயர்ந்த கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. வந்துட்டோம், பக்கத்தில் வந்தாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸை நான் வந்து உங்கள் கூட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போய் நம்ம கோயிலை பற்றின சில விவரங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. தஞ்சை பெருவுடையார் கோவில், இதை வந்து பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூரில் உள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைஞ்சிருக்கு. இது திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் தலமாகுங்க. இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். தமிழ் கட்டிடக்கலையில் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கோயில் இருக்குங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டில் தமிழ் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனால் இந்த கோயில் வந்து 1003-1004 தொடங்கி 1010 வரைக்கும் கட்டியிருக்காங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் மாத்திரங்க இந்த கோயில் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. 2010 இந்த கோயில் வந்து கட்டி 100 ஆண்டுகள் வந்து நிறைவாகுதுங்க. மூலவர் வந்து பெருவுடையார் பிரகதீஸ்வரர். இந்த கோயிலில் தியாகராஜ சுவாமிக வந்து உற்சவமூர்த்தியாக இருக்காருங்க. தாயார் வந்து பெரிய நாயகி, அப்புறம் வந்து பிரகன் நாயகி, உற்சவ தாயார் வந்து கமலாம்பிகைங்க. இந்த தல விருட்சம் வந்து வன்னிமரம், தீர்த்தம் வந்துங்க சிவகங்கை தீர்த்தமாக இருக்குங்க. திருவிழாக்கள் வந்து மகா சிவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சித்திர திருவிழா. இந்த ஸ்தலத்துக்கு உரிய பாடல் வந்துங்க திருவிசைப்பா. பாடியர் வந்து பாடியவர் யாருன்னா கருவூரார். இதனுடைய கட்டிடக்கலை வந்துங்க திராவிட கட்டிடக்கலைங்க. இங்கே இருப்பது எல்லாமே தமிழ் கல்வெட்டுகள் மற்றும் ஒரு 1000 ஆண்டுகள் பழமையானதுங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டில் இக்கோயிலை வந்து 7 ஆண்டில் வந்து கட்டியிருக்காங்கங்க. எவ்வளோ ஒரு அருமையான கட்டிடக்கலை பாருங்கள். இப்போவும் எவ்வளோ அழகாக சுத்தமாக இந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. சுற்றுலா தலமான இந்த இடத்துல வந்து எவ்வளோ அழகாக பராமரிச்சுட்டு வராங்க இல்லையா. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான் இல்லைங்களா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோபுரம். அப்புறம் 1987 வந்துங்க யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக வந்து இந்த கோயில் வந்து அறிவிக்கப்பட்டதுங்க. ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே நம்ம அன்னை ஆதிவாராகிக்கு ஒரு கோயில் எழுப்பியிருக்காருங்க. எந்த பூஜையானாலும் பார்த்தீங்களா, தெரியுது இல்லையா, அங்கே ஷீட் போட்டிருக்கிற அதுதான் நம்ம ஆதிவாராகி அம்மனுடைய கோவில். எந்த காரியம் செய்யணும், ஒரு போருக்கு போகணும்னாலும் கூட இங்கே இந்த கோயிலில் தான் வந்து முதல் பூஜை பண்ணிவிட்டு, இந்த ஆதிவாராகி அம்மன் கோவில் தாங்க பின்னாடி இருக்குது, அந்த அம்மா கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா செயல்களையுமே நம்ம வந்து ராஜராஜன் அவர் செய்வார் அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்குங்க. எல்லாம் முதல் கணபதிக்கு பூஜை செஞ்சால் அவர் வந்து வாராகி அம்மனுக்கு தாங்க பூஜை பண்ணுவார். இந்த கோயிலோட தலைமை சிற்பி வந்து குஞ்சரமல்லன் அப்படின்னு இந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்குங்க. கோயிலின் அடிபாகம் வந்து 5 மீட்டர் 16 அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 20 டன் எடையுள்ள நந்தி இந்தியாவில் 2வது பெரிய நந்தியாக விளங்குதுங்க. இங்கே 1008 பரத முத்திரை காட்டும் நடன சிற்பங்கள் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து வாராகி அம்மனுக்கு நான் முதலே சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் வந்து அமைச்சிருக்காங்க. அரண்மனைக்கு தேவஸ்தானத்துக்கும் உட்பட்டு 88 கோயில்கள் வந்து இந்த தஞ்சையில் இருக்குங்க.
தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது வந்துங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்னு வடமொழி ஆக்கமாக இருந்ததுங்க. முதலாம் ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து ஆரம்ப காலத்தில் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தாங்க அழைச்சிட்ருந்தாங்க. அங்கே அதுக்கப்புறம்தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டது. 17-18 நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் அழைக்கப்பட்ட போது தான் பிரகதீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, இந்த கோயில் கோபுரத்தின் நிழல் வந்து மதிய வேளையில் கீழவே விழாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தில் மேலே உள்ள ஒரு கல்லுக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. அந்த கல்லுக்கு வந்து இடைச்சிக்கல் அப்படின்னு வந்து ஒரு பேரும் இருக்குதுங்க. கோயில கட்டுமான பணி நடக்கும்போது அழகி என்னும் இடையர் குல மூதாட்டி சிவன் தொண்டு செய்ய விரும்பினாராம். அந்த ஏழை மூதாட்டி அவரால் இயன்ற வரை அவர் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி கோயிலில் கட்டும் சிற்பிகளுக்கு தாகம் தணிக்கும் வகையில் தினமும் அவர்களுக்கு தயிர் மோறு எல்லாமே வழங்கி வந்தாராம். அதை அறிந்த மன்னர் அருண்மொழிவர்மன் அந்த மூதாட்டியின் சிவத்தொண்டையும் அனைவரும் அறிய வேண்டும் அப்படின்னு நினச்சி 80 டன் எடை கொண்ட கல்லை அழகி என்று பெயர் பொறித்து அதனை ராஜகோபுரத்தின உச்சியில் இடம்பெற செய்தாருங்க. அந்த கல்லை தான் இப்பவும் இடைச்சிக்கல் என்றும் அழைக்கப்படுதுங்க. அந்த கல்லோடைய நிழல் வந்து இறைவன் பெருவுடையார் மேலே விழுகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் கட்டிடக்கலையில் மரம் கிடையாதுங்க. சுட்ட செங்கலோ பூராங்கற்களோ இதை எல்லாமே எதுவுமே அவங்க வந்து பயன்படுத்தலைங்க. நீல பொடியோடைய சிவந்து படர்ந்து உயர்ந்த கிரானைட் கற்களை தாங்க பயன்பட்டுருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் கிரானைட் கற்கள் இருக்கானே நம்மளுக்கு தெரியாது. அப்போவே வந்து உயர்ந்த ரக கிரானைட் கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 130,000 டன் கிரானைட் வந்து இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 216 அடி கோபுரக்கல்லுங்க, 80 டன் எடை இருக்குங்களாமா இந்த கோபுரக்கல். காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயிலை பார்த்து தான் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டணும் அப்படிங்கிற எண்ணமே வந்ததுங்களாமா. முக்கியமான கட்டடம் வந்து 150 அடி நீளம் இருக்குதுங்க. இந்த கோவிலில் மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்து பிரமிடுகளைப் போல கூர் நுனி கோபுரமாக அமைக்கப்பட்டுள்ளது. 190 அடி உயரத்தில் ஓங்கி நிற்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே இந்த கோவிலில் மட்டும்தான் யார் இந்த கோவிலை கட்டினது, யார் வேலை செஞ்சது அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு கல்வெட்டுகளில். அவங்களுக்கெல்லாம் உதவியது யார் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஜந்தா எல்லோரா குகை கோவில்களில் இருக்கிற ஓவியங்களும் சிற்பங்களும் பழமையை வந்து அப்படியே பிரதிபலிக்குதுங்க. ஆனால் இங்கே வரைஞ்சிருக்கிற ஓவியங்கள் வந்து இப்போ வரைஞ்ச மாதிரி தான் இருக்குங்க. இதுவரைக்கும் அந்த ஓவியங்களை எந்த மூலிகையில் வச்சு வரைஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியலைங்க ஆராய்ச்சியாளர்களால். இந்த கோவில் தமிழனின் சிறப்பும் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றும் நன்றாக தெரியுதுங்க. இக்கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் வந்து 12 அடி. நம்ம தமிழ் வந்து தமிழின் உயிரெழுத்துக்கள் 12ங்க. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் வந்து 18. நம்ம மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 18. கோபுரத்தின் உயரம் வந்து 216 அடிங்க. தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 216. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி வந்துங்க 247 அடிங்க. தமிழில் மொத்த எழுத்துக்கள் எவ்வளோ? 247. அப்படின்னா இந்த கோவில் வந்து தமிழின் சான்றையும் வந்து தெரிவிக்குது இல்லையா. இக்கோயிலுக்கு பாருங்கள், பக்கத்துலேயே நம்ம வாராகியம்மன் கோயிலும் இருக்குது. எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது இல்லைங்களா. இந்த கோயிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு 1954 ஏப்ரல் 1 வந்து 1000 ரூபாய் நோட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து கோயிலின் புகைப்படமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. ராஜராஜன் சோழன் வைத்த நந்தி சிலை வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றதால் அதிர்ச்சியும் பிரமிப்பும் அடைந்த மராட்டிய மன்னர்கள் வந்து அந்த நந்தி சிலையை அகற்றிட்டு புதிய சிலையை வந்து வச்சுருக்காங்க. பழைய நந்தி சிலை வந்து இன்றைக்கும் வந்து கோவிலின் பிரகாரத்தில் இருக்குங்க. இந்த பெரிய கோயிலில் பல சுரங்க பாதைகள் இருந்ததாகவும் ஒரு கூற்று இருக்குது. அதன் வழியாக தான் அரசர்களும் அங்கே பணியாற்றுபவரும் தப்பிச்சு செஞ்சாங்க. வெளியே போகிறதுக்கு எல்லாமே வந்து அவங்க உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு செய்தி இருக்குங்க. ஆனால் அதில் பல பாதைகள் வந்து மூடப்பட்டதாகவும் தகவல் இருக்குதுங்க. இந்த கோயிலை வந்து 1886 கீல்ஸ் அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டு அறிஞர் தான் இந்த கோயிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினார் அப்படின்னு ஆதாரபூர்வமாக 1886 நிரூபிச்சிருக்காருங்க. இந்த கிரானைட் கற்களை எல்லாம் கோயிலுக்கு எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அந்த காலத்தில்? 80 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பக்கத்தில் இருந்த ஒரு மலையிலிருந்து இந்த கிரானைட் கற்களை வந்து 1000 யானைகளும் 5000 குதிரைகளையும் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்காங்கங்க. இந்த கிரானைட் பாறைகள் வந்து வெட்டப்பட்ட
பாறைகளை பல தந்திரங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த காலத்தில் நவீன போக்குவரத்தே இல்லாமல் இருந்த காலத்தில் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து சமவெளிக்கு எடுத்து வந்துள்ளது இன்னும் மலைப்பாதாங்க இருக்குது. எப்படி சமவெளிக்கு எடுத்து வந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு புதியாத புதிராதாங்க இருக்குது. இந்த கோயிலை பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து மிக பிரமிப்பாகத்தாங்க பார்த்துட்ருக்காங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கீரவாணி இன்ஃபோ வ்ளாக்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.